ஹே ஹாய் கைஸ், இன்றைக்கி பிக் பாஸ் வீட்டில் கடைசி நாள் அசீமோட வீடியோ போட்டிருந்தாங்க. பயணம் வீடியோ, விக்ரமனோட பயணம் வீடியோட இன்றைக்கி ஷோ ஆரம்பிச்சது. ரெண்டு பேரோட வீடியோமே வந்து வர்த் வாட்சிங் தான். பார்க்கும்போது நமக்கும் கோஸ் பம்ஸ் ஆச்சு. இப்படா இந்த வீட்டில் இவ்வளோ ஒரு விஷயத்தில் எப்படி இவ்வளோ அழகாக வாழ்ந்துருக்கீங்க. சண்டை எல்லாமே ஒரு மீன் தொட்டிக்குள்ளே வந்து ப்ரெஷரைஸ்டாக இருக்கும்ல, அந்த மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைல் தான். கண்டிப்பாக ரொம்ப 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 கஷ்டமான விஷயம். அது ரொம்ப அழகாக எடிட்டும் பண்ணியிருந்தாங்க எடிட்டிங் டீம். மூணு பேரில் யார் டைட்டில் வின் பண்ணாலுமே டிசர்விங் தான். ஆஃப்டர் வாட்சிங் திஸ் வீடியோ எனக்கு வந்து பர்சனலி அப்படி ஃபீல் ஆகுது. ஓகே, யார் வின் பண்ணாலும் ஓகே தான். ஏன்னா ரொம்ப ஈஸி கிடையாது இந்த பிளேஸ்க்கு அவங்க வந்திருக்கிறதுக்கு. அவ்வளோ உழைச்சிருக்காங்க, அவ்வளோ சண்டை போட்டிருக்காங்க, அவ்வளோ ஸ்ட்ராங்காக மென்டலி ஃபிசிக்கலி எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ யார் வந்தாலுமே ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் விக்ரமனோட வீடியோ வந்து கொஞ்சம் இன்னுமே கொஞ்சம் பூஸ்ட் அப் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அது எல்லாத்துக்குமே வந்து ஒரு செல்ஃப் கேர் கொடுத்தாங்க. அவங்கள க்ரூமிங் பண்ணிக்கிறது மாதிரி ரொம்ப 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 அவசியம். அவங்க நாளைக்கு ஃபினாலி ஸ்டேஜில் அழகாக இருக்காங்க, அழகாக இல்லை அப்படின்றத தாண்டி அவங்களுக்கு வந்து ஒரு மீ டைம் தேவைப்படும்ல. நம்மளே வந்து ரொம்ப வேலை செஞ்சுட்டு வந்துட்டோம்னா ஒரு ஸ்பா செய்யணும், இல்லை அம்மா அப்பா கிட்டே மினிமம் அட்லீஸ்ட் அவங்ககிட்ட அம்மா கையெழுத்துங்கன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஆஃப்டர் 106 டேஸ் ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு அப்படி ஒரு டைம் கிடச்சதுன்னு நான் நம்புறேன். அப்புறம் ஒவ்வொருத்தர வந்து ஓட் கேட்கறதுக்கான டைமும் கொடுத்துருந்தாங்க. அப்போ அசீம் வந்து ஒரு பெரிய ஸ்பீச் சொன்னார். ஷிவின் மட்டும்தான் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லலை, விக்ரமனும் சரி அசீமும் சரி ரெண்டு பேருமே பிரச்சாரத்தில் எப்படி பேசுவாங்களோ அதே மாதிரி பேசி எனக்கு இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்க, நான் ஓட் போடுங்க, நான் இதை செய்ய போகிறேன் அதை செய்ய போகிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அவங்களோட சைட்லேருந்து என்னென்ன செய்யணுமோ அதை சொல்லிட்டாங்க. பட் ஷிவின் மட்டும் தான் வந்து ரொம்ப தேங்க்ஸ், என்ன இவ்வளோ தூரம் கூட்டு வந்ததுக்கு, இதுக்கு மேலே என்ன செய்யணுங்கிறது உங்களுக்கே தெரியும், அதை நீங்கள் செஞ்சீங்கன்னா நான் சந்தோஷப்படுவேன், எது வந்தாலும் நான் ஏற்றுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா டாடா டீம்லேருந்து வந்திருந்தாங்க கவினன் அப்புறம்னா. வந்ததுமே வந்து வீடு கொஞ்சம் கலக்கடிச்சு டீசர் சாங் எல்லாமே போட்டாங்க. அப்போ எனக்கு சின்ன வருத்தம் என்னன்னா, டாடாலேயே வந்து ஃபாதர் அண்ட் சனுக்கு ஒரு சாங் இருக்குது. இது வரைக்கும் யாரும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக அதை பாருங்கள், நான் டிஸ்கிரிப்ஷனில் கூட அந்த லிங்க்கை நான் போடுறேன். ரொம்ப அற்புதமான சாங் அது. சிம்பு சார் வந்து ஒரு சாங் பாடிப்பார்ல அப்பன் மவனே வாரா, அந்த சாங்க்கு அடுத்து ஃபாதர் அண்ட் சனுக்கு ஒரு நல்ல சாங் அப்படின்னா இந்த சாங்கை நம்ம எடுத்துக்கலாம். ஒரு சூப்பரான சாங், ஒரு நல்ல ஜாலி வைப் இருக்க சாங்காக இருந்துச்சு. அப்புறம் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே வெளில போக ஆரம்பிச்சிட்டாங்க, பழைய கண்டஸ்டன்ஸ் எல்லாம் அவங்களாம் வெளில போயிட்டு தேங்க்யூ அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு வெளில போனாங்க. அதுக்கப்புறம் நமக்கே வீடு பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. அவ்வளோ பெரிய வீட்டில் இவங்க மூணு பேர் மட்டும் இருந்தாங்க, அவங்க மூணு பேருக்குமே அது ரொம்ப கஷ்டமாகவும் இருந்திருக்கும். அந்த வீட்டை விட்டு வெளில வர போகிறோம் அப்படிங்கிறது யோசிச்சு அது இன்னுமே கஷ்டமான விஷயம் தான். மூணு பேரில் யார் ஜெயிச்சாலுமே அவங்க டிசர்விங்கான பிளேயர் தான். பிகாஸ் சாதாரண விஷயம் இல்லை, அதுவும் இந்த சீசன் வந்து சரியான சீசன் நான் நினைக்கிறேன். அவ்வளோ போராட்டம், அவ்வளோ இது பண்ணி எல்லோரும் வெளில வந்தாங்க. பட் எனக்குன்னு சின்ன ஒரு ஆசை இருக்குல்ல, அந்த மாதிரி எனக்கு ஷிவன் ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை இருக்குது. உங்களுக்கு யார் ஜெயிக்கணும்னு ஆசை, நீங்கள் யார் கோட் போட்டிங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நாளைக்கு யார் டைட்டில் வினருங்கிறத நம்ம பார்த்துருந்து பார்க்கலாம். டாடா, பை.